ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, லெவன்த்தில் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் நைன்த் லெசனில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், லா ஆஃப் இக்யூ பார்ட்டிஷியன் எனர்ஜி. இக்யூ இக்யூ மீன்ஸ் ஈக்குவல், பார்ட்டிஷியன்னா ஸ்பிளிட்டட், ஈக்குவலாக வந்து எனர்ஜியை ஸ்பிளிட் பண்ணக்கூடியது, ரைட்? எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே படிச்சிருக்கோம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். இதெல்லாம் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட், இதுதான் சொல்லுவாங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். என்னன்னா ஒவ்வொரு ஆக்சிஸும் மத்த ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். இண்டிபெண்டன்ட் ஆக்சிஸ் தான் என்ன சொல்றோம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு மாலிகூல், ஏ மாலிகூல் விச் இஸ் பிளேஸ்ட் அட் த ஆரிஜின் ஆஃப் 3 ஆக்சிஸ் இல்லையா, இது எக்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல ஆமா ஒய் எடுத்துக்கலாம், இது இசட் எடுத்துக்கலாம், எப்படியான எடுத்துக்கலாம், 3 ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா, இதுல இருக்கிற மாலிகூல் எக்ஸாம்பிள் கார்னு வச்சுப்போமே, இந்த கார் என்ன ஆகும், ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகும் போது இந்த ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கும், ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா, ஆக்சிஸ் நேம் எப்படியாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் மட்டும் யூஸ் பண்ணும், அப்ப இசட்லயோ எக்ஸ்லயோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த ஒய் ஆக்சிஸ் டஸ் நாட் டிபெண்ட் வாட் எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ், அப்ப அது ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஓகேவா? சப்ப அலா y ஆக்சிஸ் வரும்போது நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1, z ல 1, x ல 1. அப்ப ஒரு மாலிகூலுக்கு ஓவரால வந்து பாத்தீங்க அப்படினா 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எத்தனை இருக்கு, 3 டிகிரிஸ் ஆஃப் இல்லையா, y ல போச்சு இது ரெண்டே டிபெண்ட் பண்ணாது, x ல போச்சு இது ரெண்டே டிபெண்ட் பண்ணாது, x ல ஐ மீன் z ல மூவ் ஆச்சுனா மீதி ரெண்டு ஆக்சிஸையும் டிபெண்ட் பண்ணாது, ஓகேவா? சோ அப்ப இதுக்கு நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் f 3 ஃபார் மோனோ அட்டாமிக் மாலிகூல். என்ன அட்டாமிக், மோனோ அட்டாமிக். இதே இது டயட்டாமிக் மாலிகூல் அப்படின்னா, டயட்டாமிக்னா 5 சொல்லியிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் மோனோ டை அண்ட் ட்ரையட்டாமிக் மாலிகூல் பேஸ்ட் ஆன் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அது டாபிக்ல இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப எஃப் ஈக்குவல் டு 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது வந்து அட் லோ டெம்பரேச்சர். இதே இதுல F equal to 7 எங்கிறது வந்து அட் ஹை டெம்பரேச்சர், ஓகேவா? இது டயட்டாமிக். சோ நெக்ஸ்ட் ட்ரையட்டாமிக் வரும்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஓகேவா? சோ அதுல ரெண்டு இருக்கும், ட்ரையட்டாமிக்லயே ட்ரை அட்டாமிக் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு இருக்கு, லீனியர் அண்ட் நான் லீனியர். லீனியர் என்ன சொல்லிருக்காங்க ஏற்கனவே, லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிகூல் பிகாஸ் அஸ் வாட் டயட்டாமிக் மாலிகூல். சோ அப்ப லீனியருக்கு என்னவோ அதே தான், டயட்டாமிக் என்னவோ அதே தான். லோ டெம்பரேச்சர் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5, ஹை டெம்பரேச்சர் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 7. தென் இன் த கேஸ் ஆஃப் நான் லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிகூல், அதுல வைப்ரேஷன் மோஷன் இருக்காது, ஒன்லி பியூர்லி இதெல்லாம் translation motion, I mean straight line motion or rotation motion சொல்லியிருக்கேன். அப்ப 3 plus எவ்வளவு, 3 plus 3 equal to 6 இப்படின்னு படிச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாலிகூலுக்கு எப்படி எனர்ஜி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சரி சார், இது எனர்ஜி சொல்றீங்க, என்ன எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜியா கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டா, கைனட்டிக் எனர்ஜியானா கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் இல்லையா, அக்கார்டிங் டு கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸ், கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் வாட், பியூர்லி கைனட்டிக். அப்ப இது என்ன எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, கரெக்ட்னா ஒவ்வொரு மாலிகூல்ஸுக்கும் இருக்கிற எனர்ஜி. ஃபைனலா என்ன எடுக்கிறோம், ஆவரேஜ் எடுப்போம் இல்லையா, அதான் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இது என்ன ஆகுது, ஈக்குவலா எல்லா மாலிகூல்ஸுக்குமே ஸ்பிளிட் ஆகும், கரெக்ட்னா? ஸோ அப்போ அக்கார்டிங் டு த லா ஆஃப் இக்யூபார்ட்டிஷன் எனர்ஜி நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா படிச்சிருக்கோம், எதுல இருக்கு, எஸ் கைனட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அந்த டாபிக்ல இந்த ஃபார்முலா வரும், எந்த ஃபார்முலா, average kinetic energy ke bar is equal to 3/2 kt. படிச்சீங்களா இல்லையா, average kinetic energy of a molecule, ஒரு மாலிகூலோட average kinetic energy. அப்ப ஒரு மாலிகூல் எங்க டிராவல் ஆகலாம், along y axis, along x axis, along x axis. அப்ப இத பிரிக்கறேன், எப்படி பிரிக்கலாம், 1/2 kt plus 1/2 kt plus 1/2 kt, இது ஒரு மாலிகூலுக்கான average kinetic energy. இது எப்ப, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும் போது அதுக்கு 1 degree ஆஃப் ஃப்ரீடம். அப்ப 1 degree ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா 1/2 kt வேல்யூ, இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து இசட் ஆக்சிஸ், கரெக்டா? ஓவரால் தான்
3 degrees of freedom. அப்ப 3 into 1 by 2 kt எவ்வளவு? 3 by 2 kt. சோ இது வந்து ஆரம்பிக்கிறோம். The average kinetic energy. அது எப்படி எழுதலாம்? K E bar of a molecule. ஒரு molecule of a molecule. எந்த ஆக்சிஸ்ல? எக்ஸாம்பிள் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் இருந்ததுன்னா எக்ஸ் டைரக்ஷன் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொன்னேன்? ஒரே ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்ப ஃபார்முலா வேல்யூ என்ன வரும்? ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 கேடி. ஒரே ஒரு ஆக்சிஸ் தான். அதே மாதிரி த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ மாலிகூல் அலாங் என்ன டைரக்ஷன்? ஒய் டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது அதோட வேல்யூவும் 1/2 கேஜி. அதே மாதிரி திருப்பி என்ன எழுதணும்? ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ மாலிகூல் அலாங் இசட் டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது 1/2 கேஜி. அப்ப என்ன சொல்ற பாருங்க, அக்கார்டிங் டு த லா ஆஃப் இக்குபார்டிஷியன் எனர்ஜி இல்லையா, இந்த லா படி ரைட் இன் தெர்மல் இக்விலிபிரியம். தெர்மல் இக்விலிபிரியம் தெர்மல் ஹீட், ஹீட் சமநிலையில இருக்கும்போது தெர்மல் இக்விலிபிரியம் ஸ்டேஜ்ல. தெர்மல் இக்விலிபிரியம் தான் படிச்சிருக்கோம் இல்லையா, பிரஷர் வால்யூம் டெம்பரேச்சர் எல்லாமே நியர்லி கான்ஸ்டன்டா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சோ அந்த தெர்மல் இக்விலிபிரியம் அட் டெம்பரேச்சர் டீல என்ன பண்ணுது? கேஸ் மாலிகூல்ஸ் இந்த எனர்ஜிய என்ன பண்ணுது? ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுது, ஈக்குவலா இல்லையா, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது அதுக்கு ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதுக்கு வேல்யூ என்னது? எனர்ஜி 1/2 கேடி. அலாங் ஒய் 1/2 கேடி. அலாங் இசட் 1/2 கேடி. இப்படி ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணதுனால தான் அது என்ன சொல்வாங்க? லா ஆஃப் இக்குபார்டிஷன் எனர்ஜி இல்லையா. சோ அக்கார்டிங் டு தி லா ஆஃப் இக்குபார்டிஷன் எனர்ஜி ரைட் இன் தெர்மல் இக்விலிபிரியம் அட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரைட் தி கேஸ் மாலிகூல்ஸ் வாட் ஸ்பிளிட்டட் தி எனர்ஜி ஈக்குவலி to the all degrees of freedom. எல்லா degrees of freedom த்துக்கும் energy equal என்ன பண்ணது? split பண்ணது. okay வா, so இதான் law. law மட்டும் தனியா two mark ல கேப்பா எழுதிக்கோங்க. okay ங்களா? சரி இப்ப வரோம். அப்ப ஒவ்வொரு molecule எப்படின்னு பாப்போமே இல்லையா. அப்ப first average kinetic energy of a monoatomic molecule. மோனோட்டாமிக் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஹீலியம் நியான் ஆர்கான். அதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு என்னது? 1/2 கேடி. அப்ப 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா ஏன்னா மூணு ஆக்சிஸ்ல போறது வாய்ப்பு இருக்கு இல்லையா, நான் ஓவரலா சொல்றேன். அப்ப இன்டு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 3/2 கேடி. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன், ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ டைஅட்டாமிக் மாலிகூல். என்ன மாலிகூல்? டைஅட்டாமிக் மாலிகூல். எக்ஸாம்பிள் H2O2N2 இல்ல ரெண்டு டைஅட்டாமிக் டைநட்டு. சோ அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு அட் லோ டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா அதுல வைப்ரேஷன் மோஷன் இருக்காது, டிரான்ஸ்லேஷன் மோஷன் சைட்ல 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ரொட்டேஷன் மோஷன்ல 2, ஏன்னா காமன் ஆக்சிஸ் அதை எடுத்துக்காரு. ஓகேவா? சோ எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் தவிர ஒய் இசட்டுக்காக ரொட்டேஷன் மோஷன் கவுண்ட் பண்ண ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படிதானே. சோ அப்ப அட் லோ டெம்பரேச்சர், அட் லோ டெம்பரேச்சர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5 இங்க எழுதியிருப்போம். சோ அப்ப 1/1 ஆக்சிஸ் 1/2 கேடி, 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்ப 5/2 கேடி. ஓகேவா? இதே இது, இது அட் லோவா? அடுத்து என்னது? அட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 7. அப்ப ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1/2 கேடி இன்டு ஹியர் 7 ஆர் தேர்னோ. சோ அப்ப என்ன வருது? 7/2 கேடி. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் இங்க எழுதிடலாமா? இங்க எழுதிட்டு அங்க எழுதிடுவோம் சரியா? சோ அப்ப தேர்ட் ஒன், ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. இனி இந்த வேர்டிங் எழுதல, மேல பார் போட்டா போதும் இல்லையா, சரியா எழுதிருவோம். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி, ஆவரேஜ் மேல பார் போட்டுக்கணும், இங்க வேர்டிங் எழுதுனாங்கிறது நாங்க பார் போடல. ஆஃப் எ ட்ரை அட்டாமிக் மாலிகூல், ட்ரை அட்டாமிக் இது ரெண்டா பிரிப்போம், லீனியர் நான் லீனியர். கரெக்ட், லீனியர்ங்கிறது வந்து ஆக்ட் அஸ் எ டைஅட்டாமிக் மாலிகூல்.
சோ அது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெண்டு, 7 உண்டு 5 உண்டு இல்லையா. ஏன்னா லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிகூல் எது மாதிரி பிஹேவ் பண்ணும், டயட்டாமிக் மாலிகூல், டயட்டாமிக் மாலிகூல் வந்து அட் லோ டெம்பரேச்சர்ல 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அட் ஹை டெம்பரேச்சர்ல 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி இதுக்கும் இருக்கும் இல்லையா, லீனியர்ல F equal to 5. F equal to 5 ஆ இருந்துச்சுன்னா லோ டெம்பரேச்சர் இருக்கும், F equal to 7 ஆ இருந்துன்னா ஹை டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்ல ஆவரேஜ் கைனெடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, 5 by 2 kT. Then at high temperature average kinetic energy formula na 7 degrees of freedom ah, appo 1 by 2 kT into 7, so 7 by 2 kT. Okay va. Then next non linear abin varumbodhu degrees of freedom undu 6. Example H2O illaya, SO2 sulfur dioxide, then H2 anadhu water. So F equal to 6 அப்படின்னா இதோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 6 இன்டு 1 பை 2 கேடி, டிவைட் பண்ணா வரும் 3 கேடி. ஸோ அப்படி ஈக்குவலா எல்லா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கும் ஆல் இண்டிபெண்டன்ட் ஆக்சிஸ்க்கும் ஈக்குவலா எனர்ஜி என்ன பண்ணோம், ஸ்பிளிட் பண்ணோம். எப்ப, இன் தெர்மல் இக்விலிபிரியம் அட் டெம்பரேச்சர் T ல. ஓகேங்களா, ஸோ தட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன். அப்போ ஒரு மாலிகூலோட degrees of freedom along x axis அப்படினா 1 by 2 kT, y னா 1 by 2 kT, z னா 1 by 2 kT. பாருங்க ஈக்குவல் ஸ்பிளிட் ஆகி தான் டோட்டல் எனர்ஜி, ஒரு மாலிகூலோட ஆவரேஜ் கைனெடிக் எனர்ஜி அது போகக்கூடிய ஆக்சிஸ் பொறுத்து ஸ்பிளிட் ஆகுது, ஈக்குவல் ஸ்பிளிட் ஆகுது. அப்ப 3 degrees of freedom னா 3 into 1 by 2 kT. ஓகேங்களா, இது 5 மார்க் क्वेश्चन, நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, தேங்க் யூ.